ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து எறா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து ஊரில் வில்லேஜ் ஸ்டைலில் செய்வாங்க, அந்த மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டத டேஸ்ட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பேன் காய வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். அதுக்காக இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கூட வந்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கடைசியாக வந்து சுண்டி வரும்ல, அப்போ அந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் வெங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து மசிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வரணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். கிரேவி பவுடர்னு வீட்லேயே அரைப்போம்ல, அது வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, 2 டேபிள்ஸ்பூன் தனியா தூளும் 1 டேபிள்ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ அடுத்து 1/2 கிலோ நான் எறா எடுத்திருக்கேன். அந்த எறா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். எறா எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 கிலோ சுரக்காயை வந்து தோல் சீவிட்டு இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரையாமல் இருக்கும். ஏன்னா சுரக்காய் ஃபுல்லாகவே நீர் தான், இது வதங்க வதங்க வந்து நீர் விட்டு அது உங்களுக்கு சுத்தமாக வத்திரும். அதனால் இந்த சைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலாவோட எல்லாமே வதங்கிருச்சு. இதை வந்து மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து தண்ணி விட்டு உங்களுக்கு நல்லா எறா எல்லாமே பாருங்கள் நல்லா சுருண்டுருச்சு. சுரக்காயும் பாருங்கள் தண்ணியெலாம் விட்டு நல்லா வத்திருச்சு, இது போல் இருக்கும். இப்போ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் எறா வாங்குவாங்க. அப்போ வந்து நிறைய பேருக்கு பத்தாது இல்லை, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுரக்காய் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிடுவாங்க. குழம்பு மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி, பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். அது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன், புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5-7 நிமிஷம் விட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவு திக்னஸ்க்கு நீங்கள் புளி தண்ணி வந்து ஆட் பண்ணும்போதே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா அப்போவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான எறா சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நாளைக்கு உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.